நகைச்சுவை நடிகர்களிலே கலைவாணக்கு பிறகு நான் துடிஞ்சு சொல்லுவேன், யாரையும் என் மேல கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, எந்த நகைச்சுவை நடிகர் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இதை தம்பி செந்தில்கிட்ட நானே சொல்லியிருக்கேன். எனக்கு கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் என்கிட்ட காசு கிடையாது, ரொம்ப சிரமம். தம்பி விவேக கிட்ட போய் ஸ்லோனில் ஒரு நாடகத்துக்கு கூப்பிட்றாங்க, அது போனால் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் என் பொண்ணு கல்யாணத்துக்கு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டார் உங்களுக்கு? ஒரு 50,000 ரூபா கிடைக்கும். எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஒரு 2 லட்சம் ரூபா வாங்கிக்கணும். சரிண்ணா வரேன்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டேன். அங்கே இப்போ 5-ஸ்டார் ஹோட்டலில் ஓட்டு எல்லாம் போட்டுட்டேன். நாடகமும் முடிஞ்சு போச்சு. மறுநாள் வந்து சாயங்காலம் கரெக்டாக எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷம். அவர் ரூமை காட்டுங்கன்னாங்க, 401 ரூமு கூப்பிட்டு போனேன். நான் அழுதுட்டேன் சார், என் வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தில் அழுதது அன்னைக்கு தான். அந்த பிரசாத் வந்து விவேக் கையில் 2 லட்சம் ரூபாய் அப்படி கொடுக்குறாரு. நான் அந்த பக்கம் நிற்கிறேன். இந்த 2 லட்சம் ரூபாய் அவர் பிரசாத்திட்ட வாங்கி, அண்ணன் இருந்தாங்கண்ணே இந்த 2 லட்சம் ரூபாயை வச்சுக்கோங்க, பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறேன், நீங்களே உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துட்டாங்களா, சான்ஸ் இந்த 2 லட்சம் ரூபாயை வச்சுக்கோங்க, உன் பொண்ணு கல்யாணத்தை நல்லா நடத்துங்கண்ணே, நான் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக கஷ்டப்படுவீங்களேன்னு தானே. என் வாழ்க்கையிலே கலைவாணருக்கு பிறகு அவன் தான் சார் ஆக்டர், அவன் தான் சார் மனுஷன்.